முத்தங்க காலான கருப்பு காலை அரிகால கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பா எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோம். நாலு நாள் நல்ல சாப்பாடு. இன்னைக்கு கடைசியா என்ன மாப்பிள்ள நாங்கள வந்தோம், இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம். ஆமா, இதையாவது லாஸ்ட் டைம் ஃபைனல் செஞ்சு தரேன். கிளம்புவீங்கன்னு பாக்குறேன், கிளம்ப மாட்டேங்கிறீங்க. அது எப்படி தர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? இதோட ப்ரிப்பரேஷன் வந்து சுட்டு சாப்பிட போறோம். சுட்டு? ஆமா, நம்ம வந்து வயலுக்கு போறோம். இங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த கோழி வந்து காலையில இங்க பார்த்த மாதிரி இருக்கு. அது இங்க தான் மச்சான், பக்கத்துல கலவணி போய் சாவகாசமா வச்சிருந்தோம். Five minutes later. உள்ள போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குறமா ஒதுக்க முடியுதா? உடனே ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னடா சே, எனக்கு உண்மையிலே இந்த இடம் வந்து இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனைக்குளம் தென்காசி பக்கம் சுத்தி பாரு, சுத்தி பாரு, அத்தனையும் தசை நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. மாந்தோப்பு பக்கத்துல பலாமரத்துக்கு கீழே ஒரு வேற லெவல்ல வந்து சுட்ட கோழிய மறுபடியும் சுடலான்னு முடிவு பண்ணி அங்க ஒரு நாலு அடிமைகளை வந்து பத்த வைங்கடா பத்த வைங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி வாங்க போய் அந்த ஏன் சபி, உன் புருஷன் கூட பரவாயில்ல, என் புருஷன் உப்பு உப்புற ஊதிக்கிட்டு இருக்காங்க. வா வா, போய் பாப்போம் வா, என்ன நடக்குதுன்னு தெரியல. வா சுருதி. வழக்கம் போலதான் சொல்றோம், யாரு தொப்புன்னு தெரியாது. கதவு திறந்து உள்ள அனைத்து தொப்பு நம்ம குடும்பம் திருட்டு குடும்பம் இல்லடா, நம்ம குடும்பம் அவளுக்கு குடும்பம் இல்லடா. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடைக்குது. பர்பி இல்ல, சும்மா சொன்ன. என்ன வேலை மசமசன் நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டியதா? இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். சரி வாடா, நம்ம அவருக்கு இளநீ வெடி குடிப்போம். வாடா குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுனா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், நம்ம குடும்பத்துக்கு மாங்காதான் முக்கியம். பத்திரமா பரிசுவா, உன்னை நம்பி தேங்காய் விட்டு தருவன்னு சொல்லி காலையில இருந்து இலையை கேட்டுட்டு இருக்கேன். நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உடனே தேங்காய் அச்சு மரத்துல இருந்து உடனே பறிச்சு திருட்டு இளநீனா, யாருக்கும் தெரியாம பறிச்ச இளநீ. ஆஹா, சரியான ருசி. ஆஹா, உலர்ந்த ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? அப்ப மாதிரியே இருக்கு. சரி அம்மா, கொஞ்சம் ஆடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா? இதுக்கு ஒரு நாலு வருஷம் மூத்திரத்தை வாங்கி மடகு குடிக்க வேண்டியதானே? அந்த கிராமத்துல உடனே பறிச்சு உடனே சாப்பிடுறது ஒரு தனி ருசி தாங்க, சூப்பரா இருக்கு. ஏய் புடிச்சிருச்சு வாங்க. எனக்கு தான் உங்களை எப்பவுமே பிடிக்குமேங்க.
ஆக்சுவலா வந்து இது புத்தர் மாசிக்கு எத்தனை கறி சொருவனும் ஒரு இதுல மூணு சொருவு பெருசா இருக்குது அதனால மூணு சொருவனா போதும் மூணு மேல வேணா வேகாது அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு அவங்க மொட்டை அடிச்சது வரக்குள்ள நம்ம உள்ள போது மொட்டை அடிச்சிடும் ஓகே தோப்புக்குள்ள இருக்க இளநீ மாங்காய் தென்னம்பழம் கொத்தவரங்காய் பச்சை மிளகாய் பலாப்பழம் அவ்வளவையும் பிடிக்கி டிக்கில ஏத்திடுறேன் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ்குமார் கணினி பொறியாளரான இவன் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிய விபரீத சைக்கோ என்னடா வருது அவ்வளவு அழகாவா இருக்கு கருகி போயிருக்குது கருகி என்னடா சிக்கன் சுட்டு தர்றேன் தின்னுட்டு ஊருக்கு போக நீங்க தான் சொன்னீங்க இப்படி கருக்கி தர்றீங்களடா அது உங்களை பார்த்தோன்னா உங்க கலருக்கே வருது அசிங்கப்படுத்துறாயே அவமானப்படுத்துறாயே என்ன படுத்துறாள் நான் சிக்கன் திங்காம போமாட்டேன் உடனே போக கூடாது ஒரு நிமிஷம் இது எவன் டவுசர்ரா சரி வா வா சத்தம்லாம் வா என்னாச்சு என்ன இப்படி எல்லாரும் சுட்டுக்கிறீங்க ஒரு பொறுப்பே இல்லை இருக்கு நாம செய்யறேன் இந்த அவன்ட இப்ப ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரா போட்டு கீழே தலை குனிஞ்சு குடிப்போம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுடைய இளநிய குடிக்கும் போது மட்டும்தான் தலை நிமிந்து குடிப்போம் எப்படிடா கரெக்ட்டா நில்லடா தமிழன் என்ற சொல்லடா என்னைக்குமே நம்ம தமிழ்நாட்டோட பொருளை குடிக்கும் போது தலை நிமிந்துதான் குடிப்போம் அதனால மேக்சிமம் இளநி நொங்கு அந்த மாதிரி விஷயமா சாப்பிடுங்க முக்கியமா இளநி கொடுங்க ஹீட்டுக்கு நல்லது ஆயிரம் தட்டு ஆயிரம் ஹாட் பாக்ஸ் வந்தாலும் சரி தமிழர்களுடைய பாரம்பரியம் மாறாம இந்த வாழை இலை சாப்பிட போதான் அப்படியே அந்த மருத்துவ குணத்தோட சேர்ந்து நம்மளும் ஜாலியா சந்தோஷமா இருக்க முடியும் ஆஹா ஒரு பக்கம் இளநி ஒரு பக்கம் தேங்காய் ஒரு பக்கம் சிக்கன் இதெல்லாம் கூட சரி யாரா ஏழையில ஆய் போய் தொலைச்சது கருமம் என்னங்க அது மைனஸ் 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 இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ணதுக்கா ஐயோ 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 இந்த இளநீ படிக்கிறதுக்கு பதிலா ம் பிரசமா பர்த் சிக்கன் சாப்பிட்டா ஆஹா அம்மா முத்தங்குங்க நாருதோ பல்லு வளக்கல மாஸ்டர் ஆஹா அப்படியே மாங்காய் மிளகாய் தூள் போட்டு அவ்வளவு அப்படியே மாங்கால மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும் போது என்ன ஒரு ருசி வந்து எனக்கே ஒரு பிசு கருப்பு காலை அரிகாலை One hour later கிராமத்துக்கு அழகு தோப்பு தோப்புக்கு அழகு பம்பு செட்டு பம்பு செட்ல போய் கைய கழுவோம் வாங்க அம்மா
ஒரு ஃப்ரெண்டு ஊர்ல ஜாலியா அதுவும் கிராமத்து வாழ்க்கைய செம்மையா என்ஜாய் பண்ணிட்டோம். நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம், அதனால சாலை ஒரே வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, அடுத்த வருஷம் வர்றாச்சு, நாங்க போறோம், நீ அழுகாத. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் தோப்புல போய் நல்லா பயங்கரமா சாப்பிடுங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க, இயற்கையோட வாழ கத்துப்போம், அதான் நமக்கு நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா கருப்பு ரோஜா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை அதுல பகிர்ந்துக்கோங்க. ஆமா கண்டிப்பா, எங்க எல்லா இந்த கிராமத்துல இருக்க எல்லா பசங்க, நிறைய பசங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாருக்கும் நன்றி, அண்ட் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சிக்கன் சாப்பிடலாம், வாங்க, பாய் பாய் பாய்.